அநேகமான வியூவர்ஸ் என்னோட கேட்டதால நான் இந்த நண்டு கறி எடுத்து வந்திருக்கிறேன் சமைப்பம் என்று சொல்லி மற்றது இது நான் மட்டக்களப்பு முறைப்படிதான் இந்த நண்டு கறி நான் சமைக்க போறேன். இது என் அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது, அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அடுப்பை சூடாக்கிட்டு ஒரு பேனை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு விரும்பிய ஆயில இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இதை எண்ணெய் நல்லா சூடாகணுன்னே நம்ம இதை இந்த மசாலா ஒன்று செய்யணும். இந்த மசாலாவை செய்து நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுக்கணும். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, உங்களுக்கு விரும்பிய அரிசி எடுக்கலாம், பச்சை அரிசி, புழுங்க அரிசி. இதை நல்லா வறுத்து விடுங்க. ஹீட்டை மீடியத்தில் வச்சு வருங்க. இது இப்படி வறுவட்டுது. ஒரு கொஞ்சம் வாசம் வந்தோடனே இதை இறக்கி செப்பரேட்டாக ஒரு இதில் இறக்கி எடுங்க. 1 கப் தேங்காய் இப்படி தூருவி வச்சிருக்கிறேன், அதை நல்லா வறுத்தெடுங்க. ஹீட்டை மீடியத்தில் வச்சு வறுத்தெடுங்க. இது பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் நீங்கள். இதை மட்டக்களப்பாக்கள் அநேகமாக தேங்காய் பூவை வறுத்து தான் செய்வாங்க. இப்போ நான் இதை பொன்னிறத்துக்கு வறுத்தெடுத்துட்டேன். இதையும் சேர்த்து அந்த முதல் வறுத்த மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் அதோட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மசாலாவை ஒரு பவுலில் இப்படி ஆட் பண்ணி விடுங்க. இப்போ நான் மசாலாவை அரைச்சி வடிவாக எடுத்துட்டேன். வாங்க இப்போ நம்ம தாளிப்போம். இதுக்குள்ள ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. இந்த ஆயில் சூடாகணுன்னே ஒரு 4 பச்சை மிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம், 1 கொஞ்சம் ரம்பையில், தேவையான அளவு கறிவேப்பிலை. நல்லா இதை தாளிச்சு விடுங்க. இது கொஞ்சம் தாளிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு விழுது, 1 பெரிய தக்காளி பழம்,
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விடுங்க. வடிய ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இப்போ உப்பு போடுறேன், பார்த்துட்டு ஆட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா குக் பண்ணி வருகுது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கறித்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதையும் அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் நல்லா இதையும் பொடிவாக இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. நல்ல உரைப்பாக இருக்கும் இது. அப்புறம் ஒரு கப் வாட்டர் நல்ல வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 800 கிராம் நண்டு எடுத்து வடிவாக கிளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதுக்குள்ள அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை இதுக்குள்ள ஆட் பண்ணி விடுங்க. நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க. இது ஆல்மோஸ்ட் டன். இது இன்னும் கொஞ்சம் நான் நல்லா இதை வடிவா இந்த கிரேவியில புரட்டி விடுங்க. இந்த ஒயில் எல்லாம் மேலே மிதந்து வருகுது. இந்த பாருங்க வடிவா தெரியும் உங்களுக்கு நல்லா மேலால மிதக்குது. அதுக்கு பிறகு நீங்க ஒரு 4 கொருக்காயை இப்படி தண்ணியில் ஊற வச்சு இப்படி எடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு 4 கொருக்காய் விட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை இதுக்குள்ள ஆட் பண்ணி விடுங்க. இதுக்கு கொருக்காய் ஆட் பண்ணால் நல்ல டேஸ்டாக வரும். இது நாங்கள் கொருக்காய் தான் ஆட் பண்ணி செய்கிற கூடுதலாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் கொத்தமல்லியில அதையும் இதுக்கு மேலால தூவி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு நான் இப்படி முருங்கையில வாங்கி வந்து இப்படி உருவி தண்டல் நாம உருவி இப்படி வச்சிருக்கிறேன். ஒரு பிடி அளவுக்கு முருங்கையில இதுக்குள்ள ஆட் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திரட்டி விடுங்க. இவ்வளவுதான். குறுங்க இலைய நீங்க எல்லாம்
கறி முடிஞ்ச பிறகு கடைசியில தான் இந்த முருங்கலைய ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1 minute இதை வச்சுட்டு நீங்கள் இறக்கி எடுக்கணும். கல நேரத்துக்கு இந்த முருங்கலையை நீங்கள் நண்டுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு வச்சு குக் பண்ணக்கூடாது. இப்படி செய்து விட்டீங்கடா சரி. எப்படி இந்த மசாலா வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள். நான் அரைச்சி போட்ட மசாலாலாம் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் இதுக்கு அளவாக இருக்குது. உப்பு புளி எல்லாம் இதுக்கு அளவாக வந்திருக்குது. இப்போ நான் இதை பிளேட் பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த நண்டு கறியை பிளேட் பண்ணி எடுத்துட்டேன். என்னட்ட ரிக்வஸ்ட் பண்ண வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த நண்டு கறி நான் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த நண்டு கறியை சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் விடுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில உங்களை சந்திக்கிறேங்காய். பாய் காய்.